அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் பல அன்பர்களுக்கு ஒரு ஐயம் இருந்து கொண்டே வருகிறது அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நாம் முயற்சிக்கும்போது அதை பற்றி ஆய்வில் இறங்கும்போது அப்பொழுதுதான் ஒரு சில புது சந்தேகங்கள் நமக்கே உதயமாகின்றன எனவே தீர்க்கமாக இதுதான் முடிவு என்று சொல்ல முடியவில்லை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்ன பார்த்தோம் என்ன முயற்சித்தோம் எந்த வகையிலெல்லாம் ஆய்வு செய்தோம் என்ற கணக்கையாவது காட்ட வேண்டுமே அதிலிருந்து ஒருவேளை அவருக்கு பிறக்கலாமே அதுக்கு ஒரு தெளிவு அதன் காரணமாக அந்த விஷயத்தை பற்றி இன்று பேசலாம் என்று இருக்கிறேன் கேள்வி என்ன என்று சொன்னால் அஸ்தங்கம் கொடிதா நீச்சம் கொடிதா அஸ்தங்கம் கொடிதா நீச்சம் கொடிதா உச்சம் நீச்சம் ரெண்டு உண்டு எல்லாம் ஒளியை பொறுத்துதான் ஒளிபுரிந்து இருந்தால் அது உச்சம் ஒளி இல்லை ஏற்றிய தீபம் அணைந்து விட்டது இருள் கவி விட்டது அந்த இருள் நீச்சம் அஸ்தங்கம் என்ற சூரியனுக்கு மிக அருகில் ஒரு கிரகம் சென்றால் அது தனது தன்மையை சக்தியை வளத்தை இழக்கும் இது அஸ்தங்க யோகம் இந்த இரண்டில் எது கொடிது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அஸ்தங்கத்தை விட தான் கொடிது என்று சொல்ல தோன்றும் ஏனென்றால் சுத்தமாக இல்லை இருள் அஸ்தங்கம் ஓரளவு தெரியும் நன்றாக பிரகாசமாக தெரியவில்லை என்று சொன்னாலும் ஓரளவு தெரியும் அதனுடைய தன்மை புரியும் அதனுடைய தாக்கம் நம்மால் உணரப்படும் எனவே நீச்சத்தை விட அசங்கம் பரவாயில்லை என்றுதான் சொல்லத் தோன்றும் அசங்கத்துக்கு வியாக்கியானம் என்ன கொடுப்பார்கள் பாலோடு கலந்த நீர் பாலோடு சிறிது நீர் கலந்தால் இந்த நீரும் பாலாகும் பாலாகாது கெட்டு போகாது இல்லாமல் போகாது அதுவும் பால் ஆகும் ஆனால் நன்றாக தகிக்கின்ற ஒரு பாறையில் ஒரு துளி நீர் விட்டால் என்னாகும் ஆவியாகி மறைந்து போகும் இல்லாமல் போகும் இது நீச்சம் எனவே நீச்சம்தான் கொடிது என்று பலராலும் பலகாலமும் சொல்லப்பட்டது அதைத்தான் நாங்களும் நம்பி இருந்தோம் இத்தனை நாட்களும் இப்பொழுது என்ன புது சந்தேகம் இதுதானே கேள்வி அதாவது என்னதான் நீச்சம் என்று சொன்னாலும் என்னதான் மறைந்தே போனாலும் அதற்கென்று ஒரு அமைப்பினை ஜாதகம் சுட்டிக்காட்டுகிறது நீச்ச பங்கம் என்று இப்பொழுது நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் அந்த வீட்டிலேயே ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது உதாரணமாக சுக்கரன் கண்ணியில் இருக்கிறார் அது அவருக்கு நீச்சம் அதே வீட்டில் புதனும் இருக்கிறார் அவர் உச்சம் அப்பொழுது சுக்கரன் பெறுவது நீச்ச பங்கம் நீச்ச பங்கம் என்றால் உச்ச கிரகத்திற்கு உண்டான பலன் இதற்கு என்ன சொல்லுகின்றார்கள் பதில் பக்கத்து வீட்டில் பிரகாசமான ஒரு விளக்கு எரிந்தால் உங்கள் வீட்டிற்கும் வெளிச்சம் வரத்தானே செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது உண்மைதான் ஆனால் இதை போன்ற விஷயங்களால் இந்த அசங்கம் கெட்டு போவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை இந்த ஒன்றுதான் அசங்கம் அசங்கம் தான் நீச்சம் என்றால் நீச்ச பங்கம் ஏற்பட்டால் ஒளிபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அசங்கம் அடைந்து அந்த அசங்கம் நிவர்த்தியாகும் வாய்ப்பு ஏதேனும் உண்டா இல்லை இப்பொழுது எது சிறந்தது தான் சிறந்தது ஆனால் உண்மை என்ன ஆய்வில் தெரிந்த உண்மை என்ன இரண்டுமே அதன் அதன் பங்குக்கு கெடு கெடுதலை செய்யும் நீச்ச பங்கம் பெற்றுவிட்டால் நீச்ச கணக்கிலேயே அது வராது உச்ச கணக்கில் வந்துவிடும் எனவே நீச்சம் என்று பேசுவதே தவறாக போய்விடும் அஸ்தங்கம் அதுவும் கெடுதலை செய்யும் நீச்சம் இதுவும் கெடுதலை செய்யும் ஆளாளுக்கு அவரவர்க்கு அமைந்த அமைப்புப்படி அந்த தாக்கம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் இந்த அளவோடு முடித்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் வேறு வழி இல்லை என்று தான் சொல்லத் தோன்றுகிறது ஏனென்றால் நீச்சத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீச்ச பங்கம் நீச்ச பங்கம் பெற்ற கிரகம் உச்ச கிரகத்திற்கு உண்டான பலனை செய்கிறது இதுக்கு அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் பக்கத்து வீட்டில் பிரகாசமான விளக்கு எரிந்தால் அந்த வெளிச்சம் உன் வீட்டிற்கும் வரத்தானே செய்யும் இதுதான் நீச்ச பங்கம் ஆனால் இது போன்ற விஷயம் விளக்கு விஷயம் ஒரு மாற்று நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அஸ்தங்கத்திற்கு கிடையாதே ஆக அஸ்தங்கமும் தவறுதான் நீச்சமும் தவறுதான் எதை போன்று அமைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு கெடுபலனை அன்னாருக்கு கொடுக்கும் அதை அவரவர் ஜாதகத்தின் மூலமாக மட்டும்தான் அறிந்து கொள்ள இயலும் அன்பர்களே மிக கடினமான ஒரு விஷயத்தை இன்று பலர் கேட்ட கேள்வியினால் சொன்னேன் இதை புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமம் ஏற்பட்டாலும் மீண்டும் மீண்டும் இதை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் எளிதாக விளங்கும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கிட்டத்தட்ட ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்த இருக்கின்றீர்கள் புகழுக்குரிய ஒரு சாதனை அது என்ன சாதனை ஒரு செயல் அந்த செயலால் எல்லா காலமும் நன்மை வருகிறது போல் ஒரு காரியம் ஆற்றுவது எந்த காலத்திலும் நன்மையை மட்டுமே செய்யும் ஒரு விஷயத்தை செய்வது என்ற ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்ய இருக்கின்றீர்கள் ரிஷபராசி அன்பர்களே லாபம் உண்டு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியத்தை எந்தவிதமான அப்பழுக்கும் இன்றி தீய வழியில் கொஞ்சம் கூட செல்லாமல் நேரிய சீரிய வழியில் மட்டுமே சென்று ஒரு வேலையை செய்து அந்த வேலையினால் கிடைக்கக்கூடிய லாபம் மிக அதிகமாக இருப்பதை பார்த்து நீங்கள் ஆனந்தப்படும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் நீங்கள் என்னதான் நன்றாக செய்திருந்தால் கூட அதில் குற்றம் காண்பர் அதில் குற்றமே இல்லை என்று சொன்னாலும் குற்றம் என்று சொல்லுவர் மறுபாதி நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தலைமையில் வைத்து கூத்தாடுவார்கள் இந்த இரண்டு அனுபவங்களும் இரு வேறுபட்ட அனுபவங்களும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி உங்களை வாழ்த்தி நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு வாழ்வு என்று சொல்லி உங்களை வருந்தி வரவழைப்பார்கள் மறுபாதி நாங்கள் பெற்ற தாழ்வுக்கு நீங்கள்தான் காரணம் என்று பழி சுமத்துவார்கள் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி எதிர்பாரா இடத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் எதிர்பாரா கஷ்டம் வரும் கஷ்டத்தை அனுப்புவார்கள் அதனால் நீங்களும் கொஞ்சம் அல்லல் படுவீர்கள் ஆரம்ப கட்டத்தில் அதற்கு பின் சுதாரித்து எழுந்து அதற்கு எதிர்வினையாற்றி மறுபாதி வந்த தொல்லைகளை எல்லாம் இல்லாமலாக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கன்னிராசி அன்பர்களை புத்திசாலித்தனமாக யோசித்து எது எது தகாதது எது எது கெட்டதோ அதையெல்லாம் களை எடுத்து முற்றிலும் சுத்தமான ஒன்றை கையில் வைத்து அதை காட்டி அதன் மூலம் நீங்கள் பிரகாசமடையும் நாள் இந்த நாள் கெட்டதை அகற்றி நல்லதை மட்டுமே வைத்துக்கொண்டு நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள்தான் இந்த நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் என்ற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது எவ்வளவு உண்மை என்பதை இன்று உங்களது அனுபவம் நிரூபித்துக் காட்டும் ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் லாவகமாக தீர்த்து வைக்கும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே இன்று உங்களது முயற்சி உங்களது செயல் அத்தனையும் உங்களுக்காக அல்ல அடுத்தவர் நன்மைக்காக என்று இருக்கிறது முடிவு நீங்கள் எதிர்பார்த்தபடி மற்றவர்கள் விரும்பியபடி நல்லது நடக்கிறது அதன் பின் உங்களுக்கு ஏராளமான பரிசு கிடைக்கிறது நீங்களும் அதில் கலந்திருந்தால் கிடைத்திருக்கும் லாபத்தை விட அதிகமான ஒரு லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு கடைசி நிமிடத்தில் உங்களுக்கு வாய்க்கும் தனுசு ராசி அன்பர்களே திறமையை காட்டி பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் திறமையை காட்டி நல் உறவுகளையும் சம்பாதிப்பீர்கள் பணத்தை சம்பாதித்த பணத்தை இன்றோ நாளையோ நீங்கள் செலவு செய்து விடலாம் ஆனால் சம்பாதித்த உறவு காலம் காலமாக உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் ஆகவே சொல்லப்போனால் அதிகமான ஒரு சந்தோஷத்தை அடையத்தக்க நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் சொன்னது போலவே சொன்னதை செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் இந்த வேலையை இப்படி நான் முடிப்பேன் என்று நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தபடி இன்று அதேபோல் செய்து முடிக்கும் நாளாக காட்டுகிறது சொன்னதை நீங்கள் செய்து காட்டும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களை எதிர்பாராதனம் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு அது உண்மையாக நடக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உங்களுக்கு வர வேண்டிய பணம் பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்களுக்கு பிறகாவது இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது சாலையிலே கண்டெடுக்கலாம் எப்படியோ திடீர் பிராப்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மீனராசி அன்பர்களே பலர் ஒரு செயலை செய்வார்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதிக்கு செல்வேன் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு செல்வேன் என்றெல்லாம் ஒரு வழியை வைத்திருப்பார்கள் நீங்கள் ஒரு வழியை வைத்திருந்து அந்த வழியை இன்று நீங்கள் கடைப்பிடிக்கின்றீர்கள் அது என்ன வழி பெற்ற பணத்தை ஒரு நல் வழியில் செலவு செய்வது இன்றைய தினம் அந்த செலவை உங்களுக்கு விருப்பமான அந்த தர்ம செலவை செய்வீர்கள்